அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளி மேலாண்மை குழு பள்ளிகளின் செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அசோக் நகர் பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அரசு பள்ளிகளில் அரசு சாரா அமைப்புகளின் நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு செய்யலாம். அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளிகளில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வில் அங்கு ஆன்மீகம் சார்ந்த தகவலும் அல்லது மாணவர்களை மோட்டிவேட் செய்யாத வகையிலான கருத்துக்களும் பேசப்பட்டது சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் முக்கியமான சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில்தான் இனி அரசு பள்ளி வளாகத்திற்குள் தொண்டு நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தல் மிக கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆசிரியர்கள் தவிர வேறு யாரும் மாணவர்களுடன் உரையாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது முழுக்கவும் முதலமைச்சர் இது சார்ந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்த அந்த பதிவின் அடிப்படையிலான அறிவுறுத்தல்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் ஆசிரியர்களும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களுமே மாணவர்களை மோட்டிவேட் செய்யும் வகையிலாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆசிரியர்களை தவிர வேறு யாரும் மாணவர்களிடையே பேசுவதற்கு அதுவும் அனுமதி இல்லாமல் பேசுவதற்கு அனுமதிக்கவே கூடாது என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக இந்த நிகழ்வை இந்த பள்ளி மேலாண்மை குழு என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்பது வெறும் பள்ளி சார்ந்த ஒரு ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் அதிகமாக இருக்கக்கூடியதுதான் அந்த பள்ளி மேலாண்மை குழு. கிட்டத்தட்ட 16 பெற்றோர்கள் அதில் இடம்பெற்றிருப்பார்கள். அது தவிர இன்னம் தேடி கல்வியினுடைய தன்னார்வல தொண்டர்கள் அவர்கள் அதில் ஈடுபட்டிருப்பார்கள். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள். அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று வேறு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலையீடு என்பது அந்த பள்ளிக்கான கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களிலான ஆதரவாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர கல்வி சார்ந்த விஷயங்களில் அவர்கள் எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது என்று அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தல்களை மீறும் பட்சத்தில் அதன் மூலமாக சர்ச்சை ஏற்படும் பட்சத்தில் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மட்டுமல்லாமல் சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார் என்ற அந்த எச்சரிக்கையும் கூட இந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடைய அந்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. அபிநயா.